வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறை மற்றும் முன்கள பணியாளர்களுக்கான தடுப்பூசி செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும். அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழா வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். தீவிரவாத ஒழிப்பில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் இன்று ஆலோசனை. வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உரை. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலான சுவர் வர்ணங்கள் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிடுகிறார். ரயில்வே துறை காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும். ரயில்வே வாரிய புதிய தலைவர் உறுதி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 30 கோடி பேருக்கு அடுத்த சில மாதங்களில் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கோவிஷீல்டு, கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகளின் அவசரகால பயன்பாட்டிற்கு மத்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு கடந்த வாரத்தில் அனுமதி அளித்தது. இதையடுத்து தடுப்பூசி செலுத்துவதற்கான ஒத்திகை நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடத்தப்பட்டது. இந்நிலையில் தடுப்பூசி போடும் பணிகள் வரும் 16ஆம் தேதி முதல் தொடங்கவுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நேற்று மாலை கலந்தாலோசனை நடத்தினார். கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, கொரோனாவை ஒழிக்கும் நடவடிக்கையில் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி மத்திய அரசு மாநில அரசுகளுடன் கலந்தாலோசனை செய்து சிறப்பான முறையில் செயல்பட்டு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். உலகின் பிற பகுதிகளில் நோய் பரவும் வேகத்தை விட இந்தியாவில் அதன் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதற்கு திடமான முடிவுகளும் விவேகமான செயல்பாடுகளும் தான் காரணம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகள் கொரோனாவை ஒழிக்க இணைந்து செயல்பட்ட விதம் மிகச் சிறப்பானது என்றும் பிரதமர் பாராட்டினார். இதில் தாம் முழு திருப்தி அடைவதாக கூறிய அவர், உலகின் மிகப்பெரிய கொரோனா தடுப்பூசி திட்டத்தை இந்தியா வரும் 16ஆம் தேதி முதல் செயல்படுத்த உள்ளதையும், முதல் கட்டமாக அடுத்த சில மாதங்களில் 30 கோடி இந்தியர்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். ज्यादा कॉस्ट इफेक्टिव है, हम कल्पना कर सकते हैं अगर भारत को कोरोना टीका कोरोना के लिए विदेशी वैक्सीन पर पूरी तरह निर्भर रहना पड़ता तो हमारे क्या हालत होते, कितनी बड़ी मुश्किल होती, हम उसका अंदाज लगा सकते हैं। ये वैक्सीन भारत की स्थितियां और परिस्थितियों को देखते हुए निर्मित की गई है। भारत के टीकाकरण का जो अनुभव है, जो दूर सुदूर क्षेत्रों तक पहुंचने की व्यवस्थाएं हैं, वो कोरोना वैक्सीनेशन कार्यक्रम में बहुत उपयोगी सिद्ध होने। முதல் கட்டமாக முன்கள பணியாளர்கள், மருத்துவர்கள் என 3 கோடி பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என்றும், இதற்கான செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் பிரதமர் கூறினார். இதன் பிறகு 2வது கட்டமாக 50 வயதை கடந்தவர்கள் மற்றும் இணை நோய் பாதிப்பு கொண்டு 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என 27 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதை மாநில அரசுகள் கட்டுப்படுத்த வேண்டும். ஆதார் எண் அடிப்படையில் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2வது சுற்று தடுப்பூசியை வழங்க வேண்டும். உண்மையான பயனாளிகள் எண்ணிக்கையை தனியாக தொகுத்து தரவு மையத்தை பராமரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். தடுப்பூசி போடுவதற்கு அரசியல்வாதிகள் முந்தக்கூடாது என்றும், தங்களுக்கான முறை வரும்போதுதான் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் பணி மிகச் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார்.
இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு தங்களது மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தனர். 24வது தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழாவில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடுகிறார். தேசிய இளைஞர் நாடாளுமன்ற விழா தில்லியில் உள்ள நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற 84 பேர் இந்த விழாவில் பங்கேற்றனர். இவர்களில் 29 வெற்றியாளர்கள் தேசிய அளவிலான தேர்வுக்குழு முன்னிலையில் உரையாற்றினர். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை துணைத்தலைவர் ஹரிவன்ஸ் சிங், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மனதின் குரலை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இன்று இந்த நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்றும் பிரதமர் நரேந்திர மோடி வெற்றி பெற்ற பேச்சாளர்களுடன் கலந்துரையாடுகிறார். நிகழ்ச்சி காணொலி காட்சி மூலம் நடத்தப்படுகிறது. தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெறும் விவாதத்தில் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று உரையாற்றுகிறார். ஐநா பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பினராக இந்தியா பொறுப்பேற்றுள்ள நிலையில் தீவிரவாத ஒழிப்பில் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேற்கொள்வதற்காக கடந்த 2001 மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் முன்னேற்றங்கள் குறித்து இன்று விவாதம் நடைபெறுகிறது. இதில் முதல் முறையாக வெளியுறவுத்துறை அமைச்சர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அப்போது பல்வேறு நாடுகளிலும் நிலவும் தீவிரவாத அச்சுறுத்தல் குறித்தும் அதனை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் அமைச்சர் ஜெய்சங்கர் எடுத்துரைக்கவுள்ளார். ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானத்தின்படி அமைக்கப்பட்டுள்ள தீவிரவாத ஒழிப்பு குழுவில் துணைத் தலைவர் பொறுப்பை இந்தியா இந்த ஆண்டில் ஏற்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய பொருளாதாரத்தை 5 லட்சம் கோடி டாலர் அளவுக்கு உயர்த்துவதில் நிலக்கரித்துறை மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலக்கரி சுரங்கங்களுக்கு ஒற்றைச் சாளர முறையில் அனுமதி அளிக்கும் முறையை மத்திய அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் நிலக்கரி சுரங்கத்துறையில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வர்த்தக ரீதியான சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதன் மூலம் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஆதாரம் கிடைப்பதுடன் சுமார் 70,000 வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வர்ணங்களை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி இன்று அறிமுகப்படுத்தி வைக்கிறார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத மற்றும் நச்சுத்தன்மை இல்லாத புதிய வகை சுவர் வர்ணத்தை காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை ஆணையம் உருவாக்கியுள்ளது. இதனை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்கிறார். முதல் முறையாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த வர்ணத்தில் தொற்று ஏற்படாத அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. பசுவின் சாணத்தை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த வர்ணம் குறைந்த விலை கொண்டது என்றும் நாற்றமில்லாதது என்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கு இந்திய தர நிர்ணய அமைப்பு அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் உள்ள இந்திய விமானப்படை தளங்களை விமானப்படை தலைமை தளபதி RKS பதௌரியா ஆய்வு செய்தார். அப்போது எல்லை பகுதியை ஒட்டியுள்ள லடாக்கில் வீரர்களின் நிலை குறித்து தலைமை தளபதியிடம் எடுத்துரைக்கப்பட்டது. சவால்களை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்தும் உயரதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் விமானப்படை தளங்களில் பணியாற்றி வரும் இந்திய விமானப்படை மற்றும் இந்திய ராணுவ வீரர்களுடன் அவர் கலந்துரையாடினார். குளிர்காலத்தில் வீரர்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகள் குறித்தும் பதௌரியா ஆய்வு மேற்கொண்டார். மாநிலங்களுக்கு 11வது தவணையாக GST இழப்பீட்டுத் தொகையை மத்திய நிதியமைச்சகம் விடுவித்துள்ளது. GST அமல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து மாநிலங்களுக்கு 110,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்யும் வகையில் மாநிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை மத்திய நிதியமைச்சகம் வழங்கி வருகிறது. இதன்படி 11வது தவணையாக சுமார் 6,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாநிலங்களுக்கு 66,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 1,06,000 கோடி ரூபாயை கடனாக பெற்றுக்கொள்ள மாநில அரசுகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்துக்கு இதுவரை 4,210 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.
ரயில்வே துறையில் அனைத்து காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் என்று ரயில்வே வாரிய தலைவர் சுனீத் சர்மா தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையில் 140,000 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ரயில்வே துறை அண்மையில் வெளியிட்டது. இதையடுத்து தேர்வுகள் கடந்த மாதம் தொடங்கின. இந்நிலையில் ரயில்வே வாரிய தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்றுள்ள சுனீத் சர்மா செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் ரயில்வே தேர்வு வாரியம் மூலம் தேர்வுகளை தொடங்கியுள்ளதாக கூறினார். இது தொடர்ந்து நடத்தப்படும் என்றும் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார். ரயில்வே துறையில் உள்ள அனைத்து பயிற்சி மையங்களும் தற்போது செயல்பட தொடங்கியுள்ளதாகவும் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் சுனீத் சர்மா தெரிவித்தார். 10 மாநிலங்களில் பறவை காய்ச்சல் பரவியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், குஜராத், உத்தராகண்ட், தில்லி ஆகிய மாநிலங்களில் பறவை காய்ச்சலால் பறவைகள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் மனிதர்களுக்கு ஏற்படாமல் தடுக்கவும் உரிய ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சகங்களை மத்திய கால்நடைத்துறை அமைச்சக செயலாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல தவறான தகவல்களை பரப்புவதை தடுக்க வேண்டும் என்றும் மக்களிடையே நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீர்நிலைகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்படும் இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. விளம்பரத்தை அடுத்து செய்திகள் தொடரும். யோசிங்க, உங்க அசல் வாழ்க்கையில இந்த நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா நல்ல வேலையா பேங்கிங் அப்படி இல்லை. உங்களுக்கு 70 வயசுக்கு அதிகமாவோ அல்லது மாற்றுத்திறனாளியாவோ இருந்தா உங்க வங்கி சில முக்கிய சேவைகளை உங்க வீட்டிலே தருவாங்க. RBI சொல்கிறது, விவரமாயிருங்க, எச்சரிக்கையா இருங்க. நாட்டின் மிகப்பெரும் கடலோர பாதுகாப்பு பயிற்சி இன்று தொடங்குகிறது. மும்பை தாக்குதல் சம்பவத்திற்கு பிறகு நாடு முழுவதும் கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சியில் 7,516 கிலோமீட்டர் தொலைவுக்கான கடலோர பகுதிகளில் ஒத்திகை நிகழ்ச்சிகள் நடத்தப்படவுள்ளன. இந்திய கடற்படை, கடலோர காவல்படை, சுங்கத்துறை மற்றும் பிற கடல்சார் அமைப்புகள் இதில் பங்கேற்கின்றன. இதற்கு பாதுகாப்பு, உள்துறை, கப்பல் போக்குவரத்து, பெட்ரோலியம், மீன்வளம் உள்ளிட்ட துறைகளும் மாநில அரசுகளும் ஒத்துழைப்பை வழங்குகின்றன. இந்த பயிற்சியின் மூலம் கடல்சார் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் விண்வெளி தொழில்நுட்பம் சம்பந்தமான புதுமைகளை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ 100 அட்டல் ஆய்வகங்களை பயன்படுத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இதற்கான அறிவிப்பை அட்டல் புதுமை இயக்கம், நிதி ஆயோக், இஸ்ரோ ஆகியவை கூட்டாக அறிவித்தன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய நிதி ஆயோக் துணைத் தலைவர் ராஜீவ்குமார், தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு இந்தியாவின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அந்த வகையில் நிதி ஆயோக் மற்றும் இஸ்ரோ இடையேயான கூட்டு முயற்சி எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் சிவன், பள்ளி குழந்தைகளிடையே செயல்முறை கல்வியையும் புதுமையையும் ஊக்குவிக்க உதவியாக இந்த திட்டம் இருக்கும் என்றார். ஸ்ரீஹரிகோட்டாவில் செயற்கைக்கோள்களை ஏவும் போது அட்டல் ஆய்வகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் நேரில் வந்து பார்வையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் நடைபெற்ற சாலை விபத்தில் மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் ஸ்ரீபத் நாயக் படுகாயமடைந்தார். அவரது மனைவி உயிரிழந்தார். கோவா மாநிலத்தைச் சேர்ந்த ஸ்ரீபத் யசோ நாயக் கர்நாடக மாநிலத்தின் கோகர்னா பகுதியை நோக்கி தனது குடும்பத்தினருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது ஹொசகம்பி என்ற கிராமம் வழியாக சென்றபோது அவரது கார் மரத்தில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அமைச்சரின் மனைவி விஜயா நாயக், உதவியாளர் தீபக் துபே ஆகியோர் படுகாயமடைந்து தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மத்திய அமைச்சர் கோவாவில் உள்ள மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். காரில் பயணம் மேற்கொண்ட அமைச்சரின் நண்பர், பாதுகாவலர், ஓட்டுநர் ஆகியோர் லேசான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்
மாற்றுத்திறனாளிகளுடன் இன்று பொங்கல் பெருவிழாவை கொண்டாடுகிறார். ஆண்டுதோறும் ஆளுநர் மாளிகையில் பொங்கல் திருநாளை அவர் கொண்டாடி வருகிறார். அந்த வகையில் 4வது ஆண்டாக எளிமையான முறையில் தமது மாளிகையில் பொங்கல் விழாவை ஆளுநர் கொண்டாட இருப்பதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதை ஒட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவி கருவிகளை ஃப்ரீடம் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா தொண்டு நிறுவனம் மூலம் வாங்கி வழங்குவதற்கு ஆளுநர் தமது பிரத்யேக அதிகாரத்தின் கீழ் 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளார். இந்நிகழ்ச்சியின் போது இந்த கருவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு கண்காட்சியில் 1000-க்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட இந்த வேலைவாய்ப்பு முகாமை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேலைவாய்ப்பு முகாமில் தனியார் நிறுவனங்கள் சார்பில் 1065 பேர் தேர்வு செய்யப்பட்டு 819 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். 256 பேர் 2ம் கட்ட நேர்முக தேர்வுக்கு தேர்வாகி இருப்பதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளின் விசாரணைக்காக மாவட்ட சிறப்பு நீதிமன்றங்கள் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இத்தகைய வழக்குகளை விசாரிப்பது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றங்கள் சிறப்பு நீதிமன்றங்களாக செயல்பட அதிகாரம் அளித்த போதும் வழக்குகள் தேங்கியுள்ளதாக அரசு தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயணன் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து மாவட்ட நீதிமன்றங்கள் இந்த வழக்குகளை விசாரிக்க முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று கூறி சென்னையில் சிறப்பு நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதி பணியிடத்தை உடனே நிரப்பவும் தலைமை அமர்வு உத்தரவிட்டது. பிரதம மந்திரியின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் அதிநவீன மின்விசிறியை வடிவமைத்ததற்காக கோவையைச் சேர்ந்த வெர்சார் நிறுவனத்திற்கு இந்த ஆண்டிற்கான சிறந்த மின்சாதன விருது வழங்கப்பட்டுள்ளது. புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நேற்று நடைபெற்ற விழாவில் இந்த விருதை மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் வழங்கினார். சூப்பர் கியூ என்று அழைக்கப்படும் மின்விசிறி அதிக வேகத்துடனும் மிக குறைந்த ஒலியுடனும் இயங்கும் என்று வெர்சார் நிறுவன இயக்குநர் மயூர் பூர்தர்ஷன் கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அரசு பள்ளியில் பொங்கல் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கீழக்கரந்தை அரசு நடுநிலைப் பள்ளியில் பாரம்பரிய தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாகவும் விவசாயம் செழிக்கவும் இந்த விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஒருங்கிணைந்து பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவ மாணவியருக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதிய மண்பாண்டங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவது தமிழர்களின் மரபாக உள்ளது. கொரோனா மற்றும் கனமழைக்கு மத்தியில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மண்பாண்ட தொழிலாளர்கள் புதிய பானைகளை தயார் செய்து விற்பனைக்கு வைத்துள்ளனர். கடந்த ஆண்டை விட விற்பனை சற்று குறைவாக இருந்தாலும் இன்னும் 2 நாட்கள் இருப்பதால் விற்பனை அதிகரிக்கும் என்று மண்பாண்ட தொழிலாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆஞ்சநேய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் 1,08,000 வடைமாலைகள் சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு வடைமாலை சாத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து இன்று முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா கட்டுப்பாடு விதிகளை பின்பற்றி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வருகின்றனர். 1 மணி நேரத்திற்கு 1,500 பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி வரும் 16ம் தேதி முதல் தொடங்குகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களை தற்போது காணலாம். கொரோனா தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது, அதிக திறன் மிக்கது, கொரோனா பாதிப்பை தடுக்கக்கூடியது. கோவின் தளத்தில் பதிவு செய்த சுகாதார பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு முதல் கட்டமாக இந்த தடுப்பூசி போடப்படுகிறது. இந்த தடுப்பூசியை 2 டோஸுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் டோஸ் எடுத்துக்கொண்ட பிறகு 3 முதல் 4 வாரங்களுக்கு பின்னர் மீண்டும் குறிப்பிட்ட தேதியில் 2வது டோஸ் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2வது டோஸ் தடுப்பூசியை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ள முன்பதிவு செய்வது கட்டாயமாகும்.
பதிவு செய்யாதவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட மாட்டாது. இருப்பின் அடிப்படையில் தடுப்பூசி போடப்படும் என்பதால் தங்களுக்கான வாய்ப்பு வரும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த தடுப்பூசி வெளிச்சந்தைகளில் கிடைக்காது. இதுதொடர்பான போலியான விளம்பரங்களை மக்கள் நம்ப வேண்டாம். தடுப்பூசி போட்டுக்கொண்ட பின்னரும் சமூக இடைவெளியை கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல் உள்ளிட்ட வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். முறையாக தடுப்பூசி போட்டுக் கொள்பவர்களுக்கு தொற்று பாதிப்புக்கான வாய்ப்பு பெருமளவு குறைகிறது. தடுப்பூசிக்கு தயாராகவும் நம் உடல் நலத்தை காப்பதுடன் தேசத்தின் நலனையும் காப்போம். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 96.43% அதிகரித்துள்ளது. இதுவரை 1,92,909 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் 16,311 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தொற்றிலிருந்து ஒரே நாளில் 16,959 பேர் குணமடைந்துள்ளனர். இவர்களையும் சேர்த்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1,92,909 அதிகரித்துள்ளது. இதன்படி தொற்றுக்கு உள்ளானவர்களில் 96.43% பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் சிகிச்சை பலனின்றி 161 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 2,22,526 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து 869 பேர் குணமடைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக 682 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை தமிழகத்தில் கொரோனா தொற்றால் 826,943 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 807,744 பேர் குணமடைந்துள்ளனர். தற்போது மாநிலத்தில் 6,971 பேர் தொற்று பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோய் தொற்றால் 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 12,228 உயர்ந்துள்ளது. சென்னையில் மற்றும் 201 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 9,12,775,985 உள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 19,51,933 உயர்ந்துள்ளது. உலகம் முழுவதும் 6,52,16,150 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்து நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அச்சுறுத்தலாக கொரோனா வைரஸ் தொற்று விளங்கி வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் சிறப்பான நடவடிக்கைகளால் இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பின்பற்றுவது உள்ளிட்ட மத்திய அரசின் வழிகாட்டுதல்கள் மூலம் இது சாத்தியமாகி வருகிறது. மக்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா பரவல் குறைந்து வருவதையோ தடுப்பூசி வரவிருப்பதையோ கண்டு கட்டுப்பாடுகளை நாம் தளர்த்தி கொள்ளக்கூடாது. தடுப்பூசி முழுமையாக போடப்படும் வரை தொடர்ந்து முகக்கவசம் அணிவோம். மற்றவர்களையும் அணியுமாறு அறிவுறுத்துவோம். கடைகள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிவதை உறுதியுடன் பின்பற்றுவோம். பிரதமரின் அறிவுரைகளை முழுமையாக கடைபிடிப்போம். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே घर से बाहर निकलने की अभी कल्पना करना भी सही नहीं है. கொரோனாவின் பிடியிலிருந்து உலகத்தை முற்றிலும் காக்க முகக்கவசமே சிறப்பான ஆயுதம் என்பதை உணர்வோம். அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் மீது நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பை நடத்த எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் தோல்வியடைந்த போதும் அதனை ஏற்க மறுத்து வருகிறார். புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நடைபெற்ற போது டிரம்பின் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் டிரம்புக்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்துள்ளனர். இதேபோல அதிபரை துணை அதிபர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதன் மீது நாளை வாக்கெடுப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
இந்த தீர்மானங்களுக்கு குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். போர்ச்சுகல் அதிபர் மார்சலோ ரெபலோ டிசோசாவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் இது தெரியவந்தது. வரும் நாட்களில் அதிபர் பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இம்மாதம் 24ஆம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதில் மீண்டும் போட்டியிட மார்சலோ திட்டமிட்டுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே சிட்னியில் நடைபெற்ற 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 338 ரன் எடுத்தது. அதைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் விளையாடிய இந்தியா அதில் 244 ரன் எடுத்தது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா 312 ரன் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்தது. 407 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 131 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்புக்கு 334 ரன் எடுத்தது. விஹாரி மற்றும் அஸ்வின் ஜோடி 250 பந்துகளில் 62 ரன்களை எடுத்து நிதானமாக விளையாடியதால் ஆட்டம் டிராவில் நிறைவடைந்தது. ஏற்கனவே நடைபெற்ற இரு டெஸ்ட் போட்டிகளில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 15ஆம் தேதி பிரிஸ்பேனில் தொடங்குகிறது. இலங்கை மற்றும் குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும், கடலூர், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையும் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. பொங்கலுக்காக வெளியூர் செல்லும் மக்களின் வசதிக்காக சென்னையில் மேலும் 310 மாநகர பஸ்களை 24 மணி நேரமும் இயக்க போக்குவரத்துக் கழகம் நடவடிக்கை, தினத்தந்தி. ஹைதராபாத்தில் உள்ள பாரத் பயோடெக் புனேயில் உள்ள சீரம் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து 6 கோடிக்கும் அதிகமாக கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை, தினமணி. ட்ரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானத்தை கொண்டுவர அமெரிக்க எதிர்க்கட்சிகள் தீவிரம், தினமலர். தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து இன்று அறிவிப்பு வெளியாகும் என கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல், தினகரன். மத்திய அரசில் 6506 பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது, இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்துறை மற்றும் முன்கள பணியாளர்களுக்கான தடுப்பூசி செலவை மத்திய அரசே ஏற்றுக்கொள்ளும், அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. தேசிய இளையோர் நாடாளுமன்ற விழா வெற்றி பெற்ற போட்டியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று கலந்துரையாடல். தீவிரவாத ஒழிப்பில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது குறித்து ஐநா பாதுகாப்பு சபையில் இன்று ஆலோசனை, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உரை. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலான சுவர் வண்ணங்கள் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிடுகிறார். ரயில்வே துறை காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும், ரயில்வே வாரிய புதிய தலைவர் உறுதி. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எதிரான கண்டன தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நாளை வாக்கெடுப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.